ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமகி தன்னோன விஷ்ணு பிரஜோதயாது. கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா பரந்தாமா பரமாத்மா. இப்பொழுது நாம் மகரிஷி வேதவியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஸ்ரீ மகாபாரதம் என்னும் மகா காவியத்தில் இருந்து சில, அதிலிருந்து பல வகைகளான அவர் தொகுத்து வழங்கிய அந்த மகாபாரத வரலாற்று சிறப்புகளிலிருந்து சிலவற்றை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வேதவியாசர் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த மகா காவியமான மகாபாரதம் என்னும் மகா காவியமான இதிலிருந்து இப்பொழுது சந்துனு சக்கரவர்த்திக்கும் கங்கை என்கின்ற அந்த புனித தேவிக்கும் 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சந்துனு மகாராஜா சக்கரவர்த்தி மூலமாக கங்கா தேவி அவர்கள் 7, அதாவது 8 வசுக்களை பெற்றெடுத்தார். அதன் 7 வசுக்களையும் 7 பிள்ளைகளையும் அந்த நதியிலேயே போட்டுவிட்டு, அந்த யமுனை நதியிலேயே போட்டுவிட்டு அவைகளுக்கு, அந்த வசுக்களுக்கு வசிஷ்டரால் கொடுக்கப்பட்ட சாப விமோச்சனம் அடைந்தார்கள் என்பதை இதுக்கு முன்பு பார்த்தோம். 8வதாக பிள்ளையாக பிறந்த வசுக்களை மட்டும், அவனை மட்டும் நிறுத்திவிட்டு சத்தியவிரதன் என்கின்ற அந்த நாமம் கொண்டவனை தன்னுடனே அழைத்து சென்று விட்டார். சந்துனு சக்கரவர்த்தியிடம் தானே வைத்து கொண்டு பிறகு தாங்கள் நினைக்கும் நேரத்தில் தக்க சமயத்திலே தங்களிடம் தங்களுடைய பிள்ளையை நான் ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக நாம் என்ன நடந்தது என்பதை இப்போது காண இருக்கின்றோம். பிறகு சில காலம் கழிந்தது. சந்துனு சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு அந்த வனம், அதாவது காடுகள் நிறைந்த பகுதியிலே சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு சிறுவன், ஒரு வாலிபன், அவனுடைய அந்த வித்தைகள், மிக அற்புதமான வித்தைகளை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அதாவது வில்லேந்தி வித்தைகளும் அவனுடைய அந்த வாழ்வீச்சின் வித்தைகளும் பல அற்புத சாகசங்களை செய்து கொண்டிருக்கின்றான். அதை கண்ட சந்துனு சக்கரவர்த்திக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. இந்த பாலகன் மிக அற்புதமாக வித்தைகளை கற்றிருக்கின்றானே என்று நேராக சென்று அவனிடத்திலே, மகனே தான் நீ யார் என்று கேட்கும்போது, சற்று நேரத்திலே அந்த இடத்திலே கங்கையானாகப்பட்டவள், கங்காதேவியாகப்பட்டவள் அங்கே சந்துனு சக்கரவர்த்தி எதிரிலே தோன்றினார். தோன்றி, சக்கரவர்த்தியே, மகாராஜாவே, தங்களுக்கும் எனக்கும் பிறந்த 8 பிள்ளைகளிலே 8வதாக பிறந்தவன் இந்த சத்தியவிரதன் அல்லவா, தங்களுக்கு நினைவு கூறுகின்றேன், நான் அழைத்து சென்று விட்டேன் அல்லவா, அந்த சத்தியவிரதன் தான் இவன். இவன் இப்பொழுது சகல வித்தைகளையும் கற்று தேர்ச்சி பெற்று இருக்கின்றான். அதாவது அந்த மகாத்மாவான பரசுராமர் உடைய சிஷியனாக அவரிடம் சகல வித்தைகளையும் கற்றிருக்கின்றான். இப்பொழுது இவன் ஒரு மாவீரனாக, சகல வித்தைகளும் கற்றவனாக, தேர்ச்சி பெற்றவனாக, ஒரு வாலிபனாக இப்பொழுது வந்திருக்கின்றான். இவனை தங்களிடம் நான் இப்பொழுது ஒப்படைக்கின்றேன், இதுவே தக்க சருணம், ஆதலால் தங்கள் பிள்ளையை தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஒப்படைத்து விட்டு நான் இப்போது தங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு சத்தியவிரதன் என்கின்ற அந்த பீஷ்மாச்சாரியரை, பீஷ்மரை
அந்த வசுவான பீஷ்மரை சந்துனு சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்து விட்டு கங்கா தேவி அவர்கள் அந்த புனிதவள்ளியாகப்பட்டவள் அங்கே மறைந்து விட்டார். பிறகு மிகவும் ஆனந்தம் அடைந்த சந்துனு தன்னுடைய வாரிசான தனக்கு ஒரு வாரிசு கிடைத்து விட்டான், தன் மகன் கிடைத்து விட்டான் என்று ஆனந்தம் கொண்டார். பிறகு தேரிலே ஏற்றுக்கொண்டு மகனை அழைத்து கொண்டு அந்த தன்னுடைய அந்த அஸ்தினாபுரத்திற்கு அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியான அந்த சந்துனு மகாராஜா தன்னுடைய அந்த அஸ்தினாபுரத்துக்கு அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அங்கே மக்கள் எல்லாம் கூடி தன்னுடைய மகனை அழைத்து வந்த செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் கூடி ஆனந்தம் பெற்றனர். அதாவது அஸ்தினாபுரத்துக்கு ஒரு வாரிசு கிடைத்து விட்டான் என்று மிகவும் ஆனந்தம் கொண்டனர். இப்படி சில காலம் கழிந்தது. ஒரு நாள் சந்துனு சக்கரவர்த்தி அவர்கள் அந்த கங்கை நதி பக்கமாக ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் படகை ஓட்டிக்கொண்டு செலுத்தி கொண்டு அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். இதை கண்ட சந்துனுவுக்கு அவளை கண்டவுடனே அவள் மேல் ஒரு மோகம் ஏற்பட்டு விட்டது, ஆசை வந்துவிட்டது. அவளுடைய அந்த அழகின் அழகும் அவளுடைய அந்த வாசனை, அதாவது அந்த பாரிஜாத வாசனையாகப்பட்டது, அவள் உடலில் இருந்து வந்த அந்த வாசனையாகப்பட்டது அவரை கவர்ந்து இழுத்து விட்டது. உடனே நேராக அந்த பெண்ணிடம் சென்று அந்த பெண்ணை அழைத்து, பெண்ணே நீ யார்? உன்னை கண்ட உடனே நான் உன் மீது ஆசை கொண்டு விட்டேன், மோகம் கொண்டு விட்டேன், உன்னை மணக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். உடனே, ஐயா சக்கரவர்த்தி, என் நாமமானது சத்தியவதியாகும். நான் மீனவ பெண்மணி. என் மீனவ சக்கரவர்த்திக்கு தலைவனுக்கு நான் மகளாக இருக்கின்றேன். தாங்கள் ஏதுவாக இருந்தாலும் என் தந்தையிடம் என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். உடனே நேராக அந்த சத்தியவதியுடைய தந்தையிடம் சென்று, தான் தங்கள் மகள் மீது ஆசை கொண்டேன், மோகம் கொண்டேன், தன் மகளை நான் மணந்து கொள்கின்றேன். இந்த அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தினியாக மகாராணியாக அவளை நான் ஆக்குகின்றேன் என்று கூறி அவளிடம் பெண் கேட்டார். உடனே அந்த மீனவன் மறுத்து விட்டான். காரணம், ஐயா தாங்கள் ஏற்கனவே மனம் முடித்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு தந்தையாகிவிட்டீர்கள். இப்பொழுது என் மகளை தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு பிறக்கும், தங்களால் அவளுக்கு பிறக்கும் குழந்தையானது இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கும். முதல் குழந்தைத்தான் சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தியாகக்கூடிய தகுதி பெற்றவன். ஆதலால் என் மகளை தாங்கள் மணந்தாலும் அவள் இரண்டாவது மனைவியாக, அவளுக்கு பிறந்தவனுக்கு அங்கே தகுதி இருக்காது, அங்கே இளவரசன் என்ற தகுதி இழக்கின்றான். ஆதலால் அவன் 10 11 ஆகத்தான் இருப்பான். ஆதலால் நான் தங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். தாங்கள் என் மகளை மணக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் நான் ஒரு நிபந்தனை விதிக்கின்றேன். என்னவென்றால், தங்களால் பிறக்கும் சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தைத்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அவனுக்குத்தான் சக்கரவர்த்தி தாங்கள் முடிசூட்ட வேண்டும் என்ற முடிவு தாங்கள் செய்தால் என் மகளை தாங்கள் மணந்து கொள்ளலாம் என்று அவன் எடுத்து கூறிவிட்டான். பிறகு சந்துனு சக்கரவர்த்திக்கு இது சங்கடமாக போய்விட்டது. ஏனென்றால் தன்னுடைய மகனான சத்தியவிரதன் தர்மத்தின் தேவன், தர்ம தேவன் அவன் சகல வித்தைகளும் பெற்றவன், அவன் ஒரு ஞானி, பீஷ்மன். அவன் இருக்கும்போது வேறு ஒருவன் சக்கரவர்த்தியாக நம் நாட்டை ஆள்வதா? தன்னுடைய மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆதலால் அந்த மீனவ தலைவனிடம் ஏதும் கூறவில்லை. நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்துவிட்டான். வந்துவிட்ட பிறகு
அவனுடைய மனமானது சஞ்சலத்திலே இருந்தது, கவலையுற்றது. அந்த மீனவ பெண்மணியான சத்தியவதியை கண்டவுடன் அவன் மனம் முழுக்க அவள் மேல் மோகம் கொண்டு விட்டது. என்னவென்றே சொல்ல முடியவில்லை. அவனால் எந்த வேலையுமே செய்ய முடியவில்லை. இந்த நிலையை கண்ட சத்தியவிரதன் பீஷ்மர் தன்னுடைய தந்தையுடைய நிலை வேறாக இருக்கின்றது, அவர் மன நிம்மதியற்று திரிகின்றாரே என்று தெரிந்து கொண்டு உடனே தன்னுடைய சாரதியான தந்தையின் சாரதியான தேரோட்டியான அவரை அழைத்து தன்னுடைய தந்தையினுடைய சங்கடம் என்னவென்று கேட்க, சாரதியாகப்பட்டவன் நடந்தது அனைத்தையும் கூற, பிறகு உடனே தந்தைக்கு தந்தை ஆசை கொண்ட மோகம் கொண்ட அந்த பெண்ணை தானே அவருக்கு திருமணம் செய்து முடிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு சத்தியவிரதனான பீஷ்ம ஆச்சாரியார் நேராக அந்த மீனவ தலைவனிடம் சென்று, ஐயா, தங்களுடைய மகளை என் தந்தைக்கு தாங்கள் தாரவாத்து கொடுக்க வேண்டும், அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவரை வணங்கி கேட்டுக்கொண்டார். பிறகு அவன் மீனவன் தான் தந்தைக்கு எடுத்து கூறிய அதே நிபந்தனையை கூறினார். பிறகு அந்த சத்தியவிரதன் தன்னுடைய தந்தையின் ஆசைக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்கின்றேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, எந்த நிலையிலும் நான், அதாவது எப்பொழுது பெண்ணை மணப்பது இல்லை, திருமணம் செய்ய போவதில்லை, எனக்கு ஒரு வாரிசு நான் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை, நான் பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக பிரம்மச்சரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு பிரம்மச்சாரியனாக நான் வாழ்வேன் என்று அவன் சூளுரைத்து, அந்த இந்திரன் சந்திரன் 33 கோடி தேவர்களின் சாட்சியாக அக்னி சாட்சியாக என்று கூறி அந்த தேவவிரதன் தன்னுடைய அந்த வாளை எடுத்து தன் கையை கீறிக்கொண்டு அந்த உதிரன் கொண்டு அவன் சத்திய வாக்கினை அளித்தான். இப்படி ஒரு சத்தியத்தை வாக்கினை அழித்து மிக அவன் ஒரு மகான் என்பதை நிரூபித்து விட்டான். உடனே இதை கண்ட அந்த மீனவ தலைவன் அதிர்ந்து போய்விட்டான். ஐயா, தங்களுடைய இத்தகைய நல்ல குணம் படைத்த தாங்கள் என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று கூறினார். பிறகு தன்னுடைய மகளை சந்துனு சக்கரவர்த்திக்கு மணமுடிக்க சத்தியவிரதனிடம் அவர் சத்திய வாக்கினை அளித்தார். பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த எபிசோட்டில் நாம் காண்போமாக. இந்த அரிய வாய்ப்புக்கு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்த வேத வியாசருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். சுபமங்கலம் சுபமஸ்து.